அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சீலிங் ஃபேன் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது அண்ட் டேபிள் ஃபேன் ஏன் கிளாக் வைஸ்ல சுத்துதுங்கறத பத்தி பார்க்க போறோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க, அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சீலிங் ஃபேன் பாத்தீங்கன்னா, ஆர்மேச்சர் வந்து சுத்திட்டு இருக்கும், காயில் வந்து ஸ்டேபிளா இருக்கும், அதாவது காயில் கூட இந்த ராடை கனெக்ட் பண்ணிருப்பாங்க, ஆர்மேச்சர் கூட வந்து இந்த பிளேட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்மேச்சர் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும், பிளேடு வந்து ஆர்மேச்சர் கூட சுற்றுற மாதிரி, அதாவது நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது நமக்கு எப்படி காற்று கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பிளேட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காயில் வந்து கரெக்டாக ஸ்டேபிளாக நிற்கும், காயில் கூட அந்த ராடு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆர்மேச்சர் வந்து கரெக்டாக சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் சீலிங் ஃபேன் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்று, டேபிள் ஃபேன் வந்து கிளாக் வைஸில் சுற்று. ஏன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்மேச்சர் ஸ்டேபிளாக இருக்கும், அதாவது சுற்றி இருக்கிற இந்த ஆர்மேச்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், காயில் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளேட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம், காயில் தான் இதில் வந்து ரொட்டேட்டிங் பார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சீலிங் ஃபேன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லையும் டேபிள் ஃபேன் வந்து கிளாக் வைஸ்லையும் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த ரீசன். நல்லா ஹாஸ்டல் இருக்கனால அதிகமாக பண்ண முடியல, வீட்டில் இருந்தால் தான் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எது எந்த மாதிரியான வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ்.